திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 100 நாள் பணியின் போது பூமி கடியில் புதைந்து கிடந்த செயல்படாத ராக்கெட் லான்ச்சர் போன்ற பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், சொல்லுங்க, 100 நாள் பணியின் போது தற்போது சில பொருட்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது, என்னென்ன பொருட்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது, எந்த இடத்தில்? உமா, தற்போது அந்த திருவள்ளூர் மாவட்டம் அந்த மலாந்தூர் பகுதியில ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இந்த 100 நாள் பணியின் போது பூமியில் புதைந்து கிடந்த இந்த பழங்கால செயல்பட ராக்கெட் லான்ச்சை கண்டு ஒரு அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு அச்சத்தில் இருக்கிற கூட சொல்லலாம். ஏனென்றால் குறிப்பாக இந்த திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த இந்த மலாந்தூர் பகுதியில இன்று இந்த 100 நாள் பணியாளர்கள் வேலைக்கு சென்று அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில அங்கே அந்த பணியில் இருந்து கொண்டிருந்த அந்த ஊழியர் ஒருவர் கடப்பாறை எடுத்து பள்ளம் தோண்டவே அந்த கடப்பாறை போயிட்டு அந்த செயல்படாத ராக்கெட் லான்ச்சின் பட்ட தொடங்கியோடு ஒரு வித்தியாசமான சத்தம் என்பது இருந்திருக்கிறது. அந்த சத்தத்தை கண்டு அருகில் இருந்த ஊழியர்கள் மற்ற ஊழியர்கள் எல்லாம் வந்து அந்த பள்ளத்தை தோண்டி பார்த்தபோது அதுல இந்த செயல்படாத ராக்கெட் லான்ச் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை, குறிப்பாக இந்த பெரியபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததுல சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்களும் பார்த்து இந்த செயல்படாத ராக்கெட் லான்ச் சுமாராக ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் இது வந்து குழந்தைகளுக்காகவும் தெரிகின்றது. இதனால் அங்க வந்த அந்த பெரியபாளையம் போலீசார் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அந்த வெடிகுண்டு நிபுணருக்கு தகவல் கொடுத்தவுடன் அந்த வெடிகுண்டு நிபுணர்கள் தற்போது தீவிர சோதனை ஈடுபட்டதாக அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த வெடிகுண்டு ஒரு குழுவினர், குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட அந்த குழுவினர் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில வேறு எதுவும் மண்ணுக்குள் பறந்து கிடக்கிறதா, அதுபோல செயல்படாத ராக்கெட் லான்ச் போன்ற அந்த பொருட்கள் இருக்கிறதா என்பதும் தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது உருவாகியிருக்கு. தற்போது எடுக்கப்பட்ட அந்த 2 ராக்கெட் லான்ச், அந்த செயல்படாத ராக்கெட் லான்ச்சை வந்து எடுத்து சென்றிருக்கின்றன. குறிப்பாக அது இந்த ஆய்வு முடிந்த பிறகே நமக்கு வந்து முழுமையான தகவல் என்பது வெளியாகிறது குடும்பமா. ஆனால் தற்பொழுது இந்த ஏற்பட பிரச்சனையில தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதுமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.